ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, கர்ப்ப காலத்துல கர்ப்பிணிகள் வந்து பலாப்பழம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். முதல் 3 மாதத்துல சாப்பிட்டா என்னாகும், யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு பலாப்பழம் வந்து நம்ம எவ்வளவு எடுத்துக்கொள்ளணும், அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல்ல முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். பழத்துல என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு நம்ம இப்ப பாக்கலாம். இதுல கால்சியம் அதிகமா பிரசென்ட் ஆயிருக்கு, துத்தநாகம் அதிகமா பிரசென்ட் ஆயிருக்கு, இரும்பு சத்து இருக்கு, பீட்டா கரோட்டின் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல போலிக் ஆசிட் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு, விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமா உதவக்கூடிய நியூட்ரிஷன் கூட சொல்லலாம். நம்ம கர்ப்பிணிகள் பலாப்பழம் சாப்பிட்றதுனால எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நிறைய பெண்களுக்கு இந்த வயிற்று பிரச்சனை, அதாவது வயிற்றுல புண்ணு மாதிரி கூட ஏற்படும், இதனால அவங்களால சாப்பிடவே முடியாத அளவு கூட இருக்கணும். அவங்கெல்லாம் வந்து இந்த பலாப்பழம் எடுத்துக்கொள்றதுனால வயிற்று புரணியில் ஏற்படும் வயிற்று புண்ணுங்களை வந்து சரி பண்றதுக்கு இந்த பலாப்பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா குழந்தையோட வளர்ச்சி. இந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான 3 நியூட்ரிஷன் நம்ம பார்த்தோம்னா கால்சியம், பீட்டா கரோட்டின், ஃபோலிக் ஆசிட், இரும்பு சத்து நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம விட்டமின் சி, விட்டமின் ஏ கூட நம்ம சொல்லலாம். இது எல்லாமே வந்து இந்த பலாப்பழத்துல இருக்கு. ஒரு குழந்தையோட உறுப்புகள் வளர்ச்சிக்கு இந்த பலாப்பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கர்ப்பிணிகளுக்கு வந்து ரொம்ப இப்ப அதிகமான பிரச்சனை நம்ம பார்த்தோம்னா உயர் ரத்த அழுத்தம். ஏன்னா நம்மளுக்கு சோடியத்தோட அளவோ அல்லது வேற இந்த மாதிரியான மினரல்ஸோட அளவு வந்து கம்மியாகும் பொழுதோ அதிகமாகும் பொழுதோ இந்த மாதிரியான நம்மளுக்கு ரத்த அழுத்தம் வந்து கம்மியாகும். அது ரொம்பவே இப்ப இயல்பான ஒன்றா இருக்கு. பலாப்பழம் நம்ம எடுத்துக்கொள்றதுனால ஈஸியா இந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருக்குமே ரத்தத்தோட அளவு ரொம்ப கரெக்டா இருந்ததுன்னா குழந்தையும் தாயும் ரொம்பவே சேஃபா இருப்பாங்க. ஒரு சில பெண்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமா இருந்தா கூட நம்மளுக்கு சிசெக்ஷன்ல இருந்து நார்மல் டெலிவரி கூட கொண்டு போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் கர்ப்பிணிகள் வந்து பலாப்பழம் எடுத்துக்கொள்றதுனால இந்த உயர் ரத்த அழுத்தம் வந்து ஈஸியா மெயின்டைன் ஆகும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கர்ப்பிணிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும். ஏன்னா இதுல வந்து விட்டமின் சியும் ஃபோலிக் ஆசிட், இரும்பு சத்து வந்து அதிகமா இருக்கிறதுனால இது வந்து தாய்மார்களுக்கு, அதாவது கர்ப்பிணிகளுக்கு மட்டும் இல்லாம குழந்தைக்கும் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கறதுக்கும். நிறைய பெண்கள் வந்து அதிகமா ரொம்ப டல்லாகவும் ரொம்ப டயர்டாகவும் இருப்பாங்க, ரொம்ப சோர்வாகவும் இருப்பாங்க. நமக்கு எங்கேயுமே போகவே முடியாது, ஒரே இடத்துல இருக்கணும்னு நினைப்போம். ஆனா அந்த சோர்வு தன்மையை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு இந்த பலாப்பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா செரிமான பிரச்சனைகள். இது எல்லாத்துக்கும் இருக்குங்க. மேக்சிமம் கர்ப்பிணிகளுக்கு வந்து ஒரு 10 கர்ப்பிணிகள்லேருந்து ஒரு 7 கர்ப்பிணிகளுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து இருக்கும். இதில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்ம டெய்லி பலாப்பழம் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது. சீக்கிரம் அந்த மோஷன் போற, ஏன்னா கர்ப்பிணிகள் வந்து நார்மலா ரொம்ப முக்கிய மோஷன் போக கூடாது. ஒரு சிலருக்கு பிளட் கூட வந்து வந்துடும், அப்படி போகவே கூடாது. அதுவும் உங்களுக்கு கடைசி 3 மாதத்துல ரொம்ப முக்கி போகவே கூடாது. நீங்க இந்த மாதிரியான பழங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஈஸியா இந்த பிரச்சனை வந்து சரியாகும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா மன அழுத்தங்க. நிறைய பெண்களுக்கு வந்து இப்ப வீட்டுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல வெளியில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல குழந்தைய நினைச்சு கூட வந்து நிறைய நினைச்சு வருத்தப்படுவோம். அந்த நேரத்துல நம்ம பலாப்பழம் எடுத்துக்கொள்றதுனால இந்த மன அழுத்தத்தை கூட போக்கும்னு சொல்றாங்க பலாப்பழத்துல இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் வந்து. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கர்ப்பகாலத்துல கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு நம்ம பார்த்தோம்னா விட்டமின் சி தான். விட்டமின் சி தான் நம்மளுடைய ஹீமோக்ளோபினையே இன்டியூஸ் பண்ணுது. எல்லா உறுப்புகளையும் பிளட்டை வந்து சேர்க்கறது இந்த விட்டமின் சி தான். இந்த விட்டமின் சியோட அளவு கம்மியாகும் பொழுது ஹீமோக்ளோபினோட அளவும் ரொம்ப கம்மியாகும். இதனால குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூட கம்மியாகலாம். விட்டமின் சி வந்து ரொம்ப முக்கியமானது. குழந்தையோட மூளை வளர்ச்சியிலிருந்து குழந்தையோட எலும்பு வளர்ச்சி, எல்லா உறுப்புகள் வளர்ச்சிக்கும் இந்த விட்டமின் சி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ கர்ப்பிணிகள் கட்டாயம் வந்து பலாப்பழம் வந்து எடுத்துக்கொள்ளலாம், ஆனா கம்மியான அளவு தான் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா நிறைய இதுல வந்து சொல்லியிருக்காங்க, முதல் வந்து கர்ப்பிணிகள் பலாப்பழம் எடுத்துக்கொள்றதுனால கருச்சிதைவு வந்து ஏற்படுதுன்னு. ஆனா அதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது.
பலாப்பழம் மட்டும் கிடையாது, மாம்பழம் கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா ரொம்ப கம்மியான அளவுதான் எடுத்துக்கொள்ளணும். ஒரு கொய்யாப்பழமோ ஒரு ஆப்பிளோ ஒரு நாளைக்கு 3 ஆப்பிள் 4 ஆப்பிள் சாப்பிடும் பொழுது அது கூட பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம நிறைய பெண்களுக்கு பல கொட்டை இருக்கும்ல, அது கூட நம் ஹீமோக்ளோபினை வந்து அதிகரிக்குங்க. ஏன்னா அதுல வந்து எக்கச்சக்க இரும்புச்சத்து வந்து அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம பாடியில சிகப்பு அணுக்களை வந்து உற்பத்தி செய்யும். எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம பாடியில 2 அணுக்கள் இருக்கு, வெள்ளை அணுக்கள் சிகப்பு அணுக்கள். வெள்ளை அணுக்கள் தான் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும். சிவப்பு அணுக்கள் வந்து நம்மளுடைய ரத்தத்தை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுவும் 7 மாதங்களுக்கு அடுத்து கண்டிப்பா ஹீமோக்ளோபினோட லெவல் வந்து 12க்கு மேல இருக்கணும். எல்லா கர்ப்பிணிகளுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹீமோக்ளோபின் 12க்கு மேல இருந்தாதான் டெலிவரி அப்போ உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஹீமோக்ளோபினோட அளவு அதிகரிக்கிறதுக்கு இந்த பழக்கொட்டை அதை கூட நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து இது மட்டும் இல்லாம குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கா இருக்கட்டும், குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதா இருக்கட்டும், குழந்தையோட தோல் மற்றும் முடி வளர்ச்சிக்கு கூட இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பழ கொட்டை நம்ம சாப்பிட்றதுனால உங்களுக்கு மட்டும் இல்லாம குழந்தைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே அதிகப்படுது. ஆனா கர்ப்பிணிகள் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 3 சொலையோ இல்ல 4 சொலையோ இல்ல 5 சொலை வரைக்குமே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு மேல ரொம்ப அதிகமா எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏன்னா அதிகமா எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வந்து உண்டாகுங்கிறதே நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நீரிழிவு நோய் ஏற்படுறதுக்கு, அதாவது கர்ப்பகாலத்துல சுகர் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பெண்களுக்கு வயிற்று, அதாவது லூஸ் மோஷன் போறதுக்கு, வயிற்று போக்கு போறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு ரத்தம் உறைதல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா அவங்க வந்து கண்டிப்பா தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா இதை நீங்க ஓரளவுக்கு மேல அதிகமா எடுத்துக்கொள்ளும் பொழுது ரத்தம் உறைதல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. மேபி உங்களுக்கு சுகரு ரொம்ப நாள் கழிச்சு கன்சீவ் ஆயிருக்கீங்க, 10 வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆயிருக்கேன், ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆயிருக்கேன்னா உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து பலாபலம் எடுத்துக்கணும். நார்மல் பிரெகனன்சி தான், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னா ஒரு நாளைக்கு 5 ல் இருந்து 6 அதுக்கு மேல வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்கொள்ளாதீங்க. டெய்லி எடுத்துக்கொள்ளலாம், ஆனா ஒரு 3 ல் இருந்து 5 பீஸ் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு மேல அதிகமா எடுத்துக்கொள்ளாதீங்க. இது வந்து அதுவும் முதல் 3 மாதத்துல இருந்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு எடுத்துக்கோங்க. கடைசி அதுக்கடுத்து, ஏன்னா முதல் 3 மாதத்துலதான் அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் ரொம்ப அதிக அளவு சாப்பிடும் பொழுது. ஸோ கர்ப்பிணிகள் வந்து தாராளமா சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 2 ல் இருந்து 3, 4, 5 இதுக்கு மேல வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்கொள்றத வந்து தவிர்த்து கொள்றது ரொம்பவே நல்லது. இது சாப்பிட்றதுனாலதான் நம்மளுக்கு கருச்சிதைவு வந்து ஏற்படுது, அபாசன் ஆகுது, அந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே கிடையாது. இந்த பழம் கிடையாது, எல்லா பழமே வந்து குறிப்பிட்ட அளவு சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. அளவுக்கு மீறி அதிகமா சாப்பிடும் பொழுதுதான் நம்மளுக்கும் நம்மளோட குழந்தைக்கும் வந்து அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப்